காரணம் என்ன சொன்னா 90 ஆண்டு அந்த பகுதியில் இருந்த மக்கள் அனைவரும் வீடு மெரிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவங்க சரியானே. அப்ப இந்த 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 காலகட்டத்துக்குள்ள அந்த சகோதரி போய் முறைப்பாடு செய்தத ஒரு எங்க மக்களை பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பை இப்படி பொறுப்பில்லாத பதில் சொல்லுவாங்களா இருந்தா இன்னும் எங்களை தமிழ் மக்கள் அழிக்கப்படுறது நிச்சயமா. சொன்னது போல முஸ்லிம் மக்களை அந்தந்த இனத்துக்கு பாதுகாப்பு தேடி அந்த ஊர்வாப்படி அமைக்கணும்னு சொன்னா ஏன் தமிழ் சமூகத்துல அந்த படை அமைக்க முடியாது? ஒரு வார்த்தை சொன்னா கவர்மெண்ட்டுக்கு பாதுகாப்பு போடுறா. ஏன் எங்களுக்கு எங்களுக்கு 35 வருஷம் இந்த இலங்கை நாட்டுல முஸ்லிம் மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டாங்க. தமிழ் மக்கள் முழிப்பறி சத்து மடிஞ்சாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் மனது ஒன்று புதைக்கிறதுக்கு சமயம் இல்லாம டோசர் போட்டு புதியோண்டி எல்லாரும் மூடினாங்க. யாரு கேட்டா? எவன் கேட்டா? இன்றைக்கு காத்தாங்குடி முஸ்லிம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா உடனே அமைச்சர் கிஸ்புல்லா ஆளுநர் கிஸ்புல்லா உடனே ஒரு சின்ன கோல் சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்தா முற்றுமுள்ள பாதுகாப்பு தேவைப்படுது. ஏன் எங்களை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாது? உங்க நீங்க எங்களை கூப்பிட்டு தகுந்த மீட்டிங் வந்திருக்கிறோம். எங்களை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பு உங்களது. சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு மக்களை பாதுகாக்கும் கூட கடமை. இரண்டாவது விஷயம், அடுத்த இலக்கு இந்த பயங்கரவாத இலக்கு நீங்க சொன்ன போல பாடசாலை பிள்ளையோட இலக்கு எங்களை சமுதாயத்தை அழைக்கிறதுக்கு திட்டமிட்டாங்க. ஆகவே எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது எங்களுடைய பொறுப்பு. பழைய மாணவர்களை ஒவ்வொரு நாளைக்கும் 10 பேராக பாடசாலை விலகி சென்ற ஒவ்வொரு பழைய மாணவர்கள் எழுப்பித்து ஒவ்வொரு நாளைக்கும் 10 பேராக எங்கட உரிமை எங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறது எங்கட கடமை. அந்த அரசாங்கம் நம்பி நிக்க முடியாது. இந்த பாதுகாப்பு நம்பி நிக்க முடியாது. எங்கட உணர்வு மதிக்கும் நாங்க எங்கட பிள்ளைகளை நாங்க பாதுகாக்கணும். ஆகவே பழைய மாணவர் ஒவ்வொருவரையும் எடுப்பித்து 10 பேராக ரொட்டேஷன் நீங்க சொன்னது போல எங்கட மக்கள் நாங்க பாதுகாக்கணும். நாங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்க டிஎஸ்ஆர் இருக்கிறதுனால நீங்க போலீஸ் அதிகாரிகளோடு பிஸியா இருக்கும் டிஎஸ்ஓட எங்களை தொடர்பு கொள்றது. எனவே நீங்க அந்த கிராம ரீதியான இந்த அமைப்புகளை நீங்க உருவாக்கணும், உடனடியாக உருவாக்க வேண்டும். நடந்தது நேற்று அதே நேரம் இரவு 2 பேர் 4 பேர் வந்த இடத்து 2 பேர் போயிட்டாங்க. சனம் எல்லாம் திண்டோட ஓடி வர நான் அவர்கிட்ட சொல்லி போவேனா இருங்க இதுக்கு ஒரு இதை அறிவிச்சு அவங்க 2 பேரை பிடிச்ச சார். இப்படி திண்டாட்டமா போர்டர் ஏரியாக கட்டாயம் பாதுகாப்பு விவரத்தை எங்களுக்கு அறியத்தாங்க. கூட்டத்தினுடைய நோக்கத்தை நீங்க முதல் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதனுடைய நோக்கம் வந்து கூடிய வரைக்கும் எங்கட கிராமங்களும் விழிப்புணர்வு நீங்க சொன்னீங்க அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இழப்புகள் வந்து பல 100 மாறி இருக்கும். அப்ப அந்த விழிப்புணர்வு ஒன்று இருந்தபடியால எங்களால முழுமையா முடிக்க அப்படி முடிக்கிறதா உலகத்துல இன்னைக்கு அமெரிக்காவிலேயே முடிக்க முடியாது. ரஷ்யா இருக்குது உணர்ச்சிப்பட்டது இந்த பிரச்சனை எல்லாம் நாங்கள் ஃபீல்டில் கொஞ்சம் அமைதியாக இருந்து எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் பிரச்சனை வராமல் பாதுகாக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு குறுகிய கால அழைப்பு ஆனால் கடந்த சொல்ல விடயம் வந்து நாங்கள் எதிர்பார்த்த உங்கள்கிட்ட அதாவது எப்படி நாங்கள் எங்களுடைய பொறுப்பா இருக்கும் அந்த ஆலயங்களுக்கு குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆலயங்களுடைய சுற்றாடல் ஆலய விடயங்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி பாடசாலைகள்ல வந்து பாடசாலை அபிவிருத்தி சபை இதுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய கிராம மட்டங்கள் அமைக்கப்படுகின்ற குழு அவங்களோட சேர்த்து பேசி அந்த பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை கையாள வேண்டும். கிராமங்கள்ல அமைக்கப்படுற குழு வந்து கிராம சேவை உத்தியோகஸ்தர் ஆர்டிஎஸ் முக்கியமானவர்களாக இருப்பார்கள். புவன் ஆர்டிஎஸ் அதே மாதிரி இளைஞர் கழகங்கள் அதுல முக்கியமா ஆலயங்களுடைய குருமை அவர்களும் அந்த குழுக்கள் இருக்க வேண்டும். 10 to 15 உறுப்பினர்களை கொண்ட குழுக்களை நீங்க அமைச்சு கொள்ளுங்க. அந்த குழுக்களுடைய விவரங்களை கிராம சேவை உத்தியோக ஊடாக
எங்களுக்கு அறியத்தாங்க. முடியுமா இருந்தால் அவங்களோட தொலைபேசி இலக்கங்களையும் அதில் குறிப்பிடுத்தாங்க. அதே மாதிரி பொது இடங்கள், கிராமிய வைத்தியசாலைகள், கிளினிக் சென்டர்ஸ், இப்படியா இடங்கள், மார்க்கெட் போன்ற இடங்கள்லையும் வந்து உங்களுடைய கண்காணிப்புகள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஆட்களுக்கு உரிய அறிவுறுத்தல் நான் கொடுக்க வேண்டும். அங்கே மார்க்கெட் தான் மார்க்கெட்டில் இருக்கிற மார்க்கெட் சூப்பர்வைசர் அந்த உரியப்பட்ட ஆட்களுக்கு விசம்மதமாக விடயங்களை சொல்லி அவர்களும் இந்த புதுசாக வந்த ஆட்களை அடையாளம் காணக்கூடிய மாதிரி அந்த கிராமங்களில் இருக்கிற குழுக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று நாங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ள வேண்டும். எல்லா கிராமங்களையும் நாங்கள் உருவாக்குவோம். முக்கியமாக சிவில் ஆரக்ஷா கமிட்டி முழுமையான அது தனியோர் கமிட்டியாக இருக்குது. அதில் ஒரு ஆள் வரக்குள்ள அந்த ஒரு ஆளுடைய அங்கே இருக்கிற 15 மெம்பர்ஸும் அதெல்லாம் அங்கே தொடர்வார்கள் என்றால் சிவில் ஆரக்ஷா கமிட்டி பொருசுக்குள்ளே ஏற்கனவே பதியப்பட்டிருக்குது. அவர்களுக்குரிய கடமை பணிகளும் இந்த விடயங்கள் அடங்குது. சரிதானே? எனவே நாங்கள் அதையும் செய்து கொண்டு நாங்கள் இந்த விடயங்களை கையாளுவோம். சரிதானே? நடந்த சம்பவம் வந்து இலங்கையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம் வந்து இலங்கை திருநாட்டுக்கும் ஒரு அபகீர்த்தியும் இங்கே ஒட்டுமொத்த இலங்கை வாழ் மக்களும் கவலை தோய்ந்திருக்கிற ஒரு சம்பவமாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் நேற்றைய